இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கலையுலக பெருமக்களுக்கும் விசேடமாக பிசி கோணான் ஐயா, கலைப்புலி ஜி ஞானசேகரன் ஐயா, ரோபோ நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மற்றும் இயக்குனர் நடிகர் போஸ் வெங்கட் மற்றும் அனைவருக்குமே என்னுடைய இனியம் கனைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்து அன்னளவாக 15 இடங்களை நாங்கள் எட்டி பிடித்திருக்கின்றோம். இது தமிழர்களுக்காகவே உலகத்தில் நடைபெறுகின்ற, அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விழாவாக பல நாடுகளால், பல நாட்டின் அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட, விசேடமாக நோர்வேஜிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விருது விழா. அது மட்டுமல்லாமல் இந்த விருது விழாவிலே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகின்ற 250 அல்லது 300 மேற்பட்ட திரைப்படங்களில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த திரைப்படங்களாக 20 திரைப்படங்களை தெரிவு செய்து அவற்றுக்காக 25 பிரிவுகளில் தொடர்ச்சியாக கடந்த 14 ஆண்டுகளாக விருதுகளை வழங்கி வருகின்றோம். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வை, வாழ்வியலை, கலை கலாச்சார வாழ்வியல் பண்பாடுகளை, வலிகளை, வரலாற்றை பதிவு செய்கின்ற சிறந்த கலைஞர்களை தொடர்ச்சியாக நாங்கள் மதிப்பளித்து பாராட்டி உலகத் தமிழர்களின் சிறந்த விருதாக தமிழர் விருதினை வழங்கி வருகின்றோம். எங்கள் தாயகத்திலே 2009 எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதன் பின்பு அடுத்த ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட விழா இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா. இன்று நோர்வே தமிழ் திரைப்பட விழா நோர்வே சர்வதேச திரைப்பட விழாவாக மாற்றமடைந்து நிற்கின்றது. கடந்த 2016 தமிழ் பேசும் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் நோர்வேயில் தமிழர் விருதினை நாங்கள் வழங்கி வருகின்றோம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழருக்குமே பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டுக்காக நாங்கள் 25 பிரிவுகளில் விருதுகள் இங்கே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் வளர்ந்து வருகின்ற அல்லது தங்களுடைய வாழ்வியலை பதிவு செய்ய மிகவும் ஆர்வத்தோடு சினிமா துறையில் பயணிக்கின்ற கலைஞர்களையும் பாராட்டி மதிப்பளிப்பதற்காக 2010 நாங்கள் ஆரம்பித்ததுதான். இன்னும் 2 பிரிவுகள், தமிழீழம் டியாஸ்பரா என்ற கேட்டகரி, அதாவது தமிழர் தாயகம், புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்களில் இருந்து வெளியாகின்ற குறும்படங்கள், முழுநிலை திரைப்படங்கள், காணொளிகள், ஆவண திரைப்படங்கள், அனிமேஷன் திரைப்படங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக விருதுகளை வழங்கி வருகின்றோம். தமிழ்நாட்டின் எல்லைக்கு அப்பால் இன்று நடக்கின்ற தனித்துவமான ஒரு விழாவாக இந்த விழாவினை தனியொருவனாக நான் இதை ஆரம்பித்து என்னுடைய நண்பர்கள் அங்கே தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் 6 குளிர்ச்சிறையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக மைனஸ், அதாவது 0 கீழே 27 இந்த ஆண்டு கூட மிகவும் கடினமான பனிப்பொழிவு, அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள் இருந்துதான் இந்த திரைப்பட விழாவை தொடர்ச்சியாக என்னோடு 6 நண்பர்கள் தொடர்ச்சியாக இணைந்து எந்தவித சன்மானம் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் உழைக்கின்ற நேரத்தை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கான நேரத்தினை ஒதுக்கி மார்கழி மாதத்திலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 உழைப்போம் ஒவ்வொரு ஆண்டும். இந்த திரைப்படங்களின் தெரிவுகளை பார்த்தீங்களான்னு சொன்னால், அதாவது நடுவர்களாக நான் உட்பட ஜெர்மன் நாட்டிலே வாழ்கின்ற குளோரியானா, திருமதி குளோரியானா செல்வனான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் பெர்லின் திரைப்பட விழாவில் கடந்த 25 அரச ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது சிறப்புக்குரியது. அவர்தான் எங்களுடைய ஜூரி பிரசிடென்ட் ஆக இருக்கின்றார். அதைவிட நாங்கள் 5 இருக்கின்றோம், அவர்கள் யார் என்று ஒருவருக்குமே தெரியாது. இந்த திரைப்பட விழாவினுடைய விருதுகளின் வெற்றி என்பதே அந்த விடயம்தான். ஏனைய திரைப்பட விழாக்களில் ஜூரி யார் என்பது அறிவிக்கப்படும் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழ்ச்சூழலில் கடந்த 14 நாங்கள் அறிவித்த விருதுகளை நீங்கள் கூகுளில் சென்று தேடினால் தெரியும். இன்டர்நேஷ்னலாக நாங்கள் அறிவிக்கின்ற, அதாவது
தமிழருடைய திருநாள் அன்று தமிழ்நாட்டுக்கான விருதினை அறிவிப்போம், விருதுகளை அறிவிப்போம். அதே விருதுகள் அந்த ஆண்டு மே மாதம் இங்கே தேசிய விருதாக அறிவிக்கப்படும் என்பதில் எங்களுக்கு எங்களுடைய கடின உழைப்பும் எங்களுடைய தெளிவுகளும் சிறப்பாக இருப்பதாக பல நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள். நோர்வேஜிய நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள். மக்களுடைய கலைஞர்களுடைய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் கூட அதை சொல்லியிருப்பார்கள் என்பது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த சன்மானமாகவே நான் பார்க்கின்றேன். நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கொடுத்த சிறந்த படம் சித்தா, அதாவது சித்தார்த் அவர்கள் நடித்து அவருடைய தயாரிப்பு உருவாயின சித்தா படத்துக்கு தான் சிறந்த திரைப்படத்தை அறிவித்தோம். அதே போல் சிறந்த இயக்குநருக்கான விருது மாமன்னன் திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான விருது சூரிய அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, விடுதலை திரைப்படத்தில் நடித்தமைக்காக. சிறந்த நடிகைக்கான விருது பிரித்தி அஷ்ராணி அயோத்தி திரைப்படத்தில் நடித்தமைக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது, அவர் கடந்த ஆண்டும் இந்த விருதினை பெற்றிருந்தார், ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் மற்றும் பொன்னியின் செல்வன் ரெண்டு திரைப்படத்துக்காக. சிறந்த தயாரிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாத்திசை, பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் பரிச்சளவில் தயாரிக்கப்பட்டதோ அதுபோன்று அதற்கு நிகராக தமிழர்களால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த தயாரிப்பாக நாங்கள் ஜாத்திசை திரைப்படத்துக்கு வழங்கியிருந்தோம். அதை தயாரித்திருந்தவர் கே ஜே கணேஷ் அவர்கள். சிறந்த பாடலாசிரியருக்கான ஜாத்திசை, சிறந்த பாடலாசிரியருக்கான விருது ஜுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, பாடல் ராசா கண்ணு திரைப்படம் மாமன்னன். சிறந்த வில்ல நடிகருக்கான விருது பகத் பாஷல் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் திரைப்படத்தில் நடித்தமைக்காக. சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அமரர் எங்களுடைய பூ திரைப்படத்தின் மூலம் மிகவும் அறியப்பட்ட ராமு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் கிடா. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அபர்நதி, அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் இறுகப்பற்று. அந்த இறுகப்பற்று திரைப்படத்தில் நடித்த அபர்நதி அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது. சிறப்பு ஜூரி விருது, அதாவது ஸ்பெஷல் NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷல் ஜூரி அவார்ட், சிறந்த திரைப்படத்துக்காக சித்தா படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அதில் நடித்த சித்தார்த் அவர்களுக்கு சிறப்பு ஜூரி விருது வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி அதே திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி சாஸ்ட்ரா ஸ்ரீ அவர்களுக்கு சித்தா திரைப்படத்துக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த படத்தொகுப்பாளர் ஆர் ராமர் படம் விடுதலை பாகம் உண்டு. சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் நினைக்கின்றேன் ஆர் வேல்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார, தெரியலா தயவு செய்து வந்திருந்தால் இங்கே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், வருவதாக உறுதியளித்திருந்தார். மடைக்கு அழைக்கின்றேன் அவரை, இங்கே காணவில்லை. ஸோ அடுத்ததாக சிறந்த நடன கலைஞருக்கான விருது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, திரைப்படம் மாமன்னன். சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்ஃபரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. திரைப்படம் நீங்கள் அறிந்த போர்த்தோழி திரைப்படத்துக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் ஜாத்திசை. சிறந்த புதிய அறிமுகம் அல்லது புதிய அறிமுக நடிகராக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, படம் சிறகு. சிறந்த அதாவது பாடகருக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயன் அவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, வா பாத்தி என்ற பாடலுக்காக, திரைப்படம் பாத்தி. சிறந்த சமூக விழிப்புணர்வு படக்கான விருது அல்லது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, திரைப்படம் அயோத்தி.
டைரக்டர் பாலு மகேந்திரா விருது. இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அல்ல 12 வருடங்களுக்கு மேலாக அவருடைய பெயரில் ஒரு திரைப்படத்தை சாரி அவருடைய பெயரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம். அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் தண்டத்தி யா. சிறந்த புதுமுக நடிகருக்கான விருது சியோன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் யாத்திசை. ஏற்கனவே என் நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது கே பி பாய் பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். கலைச்சிகரம் என்றால் எல்லோரும் யோசிப்பார்கள். முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு திரைக்கலைஞன் வெறுமனைய அது சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதினை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த கலைச்சிகரம் விருது அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவாக்காக வாழ்ந்து எங்கள் ஈழத்தமிழர்களுக்காகவும் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரில் நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம் என்ற நற்செய்தியை தெரிவித்து கொண்டு ஏனைய விருதுகளுக்கான அறிவிப்பு, அதாவது இந்த ஆண்டுக்கான குறும்படங்கள், ஆவணப்படங்கள், காணொளிகள் மற்றும் சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்தது. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்புகள் பெருசாக எங்களுடைய திரைப்பட விழாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு விசேஷமாக 2 திரைப்படங்கள் விசேட திரைகளாக ஸ்பெஷல் பிரீமியம்னு சொல்லுவோம் அந்த திரைப்பட விழாவில். அந்த வகையில் அனிமேஷன் திரைப்படம் குட்டான் சட்டி என்ற திரைப்படத்தை நாங்கள் திரையிட இருக்கின்றோம். இதனுடைய குண்டான் சட்டி மன்னிக்க வேண்டும். அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் கலையுலக சூழலில் 12 வயது பெண் ஒருவர் இங்கே தமிழகத்தில் இருந்து அந்த திரைப்படத்தை, அதாவது அனிமேஷன் படங்கள் ஒரு குறுகியதாக இருக்கும் ஆனால் இது 2 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட படங்களை வந்து ஒரு ஃபீச்சர் அனிமேஷன் ஃபிலிமாக இயக்கியிருக்கின்றார். அந்த திரைப்படத்தையும் நாங்கள் நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் நாங்கள் திரையிட இருக்கின்றோம். அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த வீரத்தின் மகன் என்ற திரைப்படத்தையும் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் என்பது உங்களுக்கான செய்தியாக நான் அறிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக என்று சொல் பயன்படுத்தப்படுகின்றது தமிழ் சினிமாவில். உண்மையாகவே பிரம்மாண்டமாக நோர்வே மண்ணிலே ஒஸ்லோ மாநகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்திலே நாங்கள் தமிழர் விருது வழங்கும் விழா 28ஆம் தேதி நடைபெறும். 27ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 10 மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும். அதே மாதிரி 28ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும். தொடர்ந்து ஒரு 2 மணி நேர இடவுளையின் பின்பு நோர்வே 15ஆவது நோர்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருதுகளும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற கலைஞர்களுடைய இசை, அதாவது மிட் நைட் சன் என்று சொல்வார்கள் நோர்வேயில் வந்து நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொன்னால் உலக அதிசயத்தில் ஒன்று. அதே மாதிரி நூர்லீஸ்ன்னு சொல்லுவாங்க, நோதர்ன் லைட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இயற்கையாகவே நாங்கள் இங்கே செயற்கையாக ஒளியை போட்டிருக்கணும், அங்கே இயற்கையாகவே ஒரு 3-4 மாத காலப்பகுதிகளில் வந்து நீங்கள் பல வண்ண ஒளிக்கலவைகளை வானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களோடு நான் அந்த மிட் நைட் சன் என்பது எனக்கு சூரியன் என்பது என்னுடைய இதயத்தை இயக்குவது எங்களுக்கு ஒளியூட்டுவது என்றுமே சூரியன் மறைந்தாலும் மீண்டும் மீண்டும் சூரியனுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். அந்த வகையில் நள்ளிரவு சூரியன் கலை மாலை மிகப்பெரிய கலை மாலை லைவ் இன் கான்சர்ட் வந்து த்ரெண்டிங் ஆர்ட் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ், அதாவது என்னுடைய ஒரு அன்பு தம்பி கடந்த ஆண்டு திரைப்பட விழாவுக்கு வந்து சொன்னார், அண்ணா இந்த திரைப்பட விழாவை தொடர்ந்து 14 விரயங்கள் தனி ஆளாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பக்க வளமாக இருந்து மிக சிறப்பாக நடத்தி தருவேன் என்று சொன்னார். அதே போல மிக பிரம்மாண்டமாக பெரிய பொருட்செலவில், நீங்கள் யோசிக்க முடியாத பொருட்செலவில் ஒரு இளைஞன் ஹரி பஞ்சலிங்கம் அவர்கள் பேராதவர் வந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பிக்க இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தனியொருவனாக என்னுடைய உழைப்பில் மட்டுமே எங்கள் சமூகத்துக்கான எங்கள் கலைஞர்களுக்கான
மிக சிறந்த அங்கீகாரமாக இது உருவாக வேண்டும். இன்றைக்கு ஒஸ்கார் ஒஸ்கார் என்று சொல்லி நாங்கள் வெளிநாட்டு திரைப்பட விழாக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். 9 கோடிக்கு மேலே வந்து எங்களுடைய மக்கள் உலகம் எங்கும் வாழ்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே, உலகம் முழுக்க உலக பரப்பெங்கும் 220 நாடுகளில் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள். எங்களுக்கான தனித்துவமான ஒரு திரைப்பட விழா வேண்டும் என்பது என்னுடைய 2000 ஆண்டிலிருந்து தோன்றிய எண்ணப்பொறி. அதற்கான அந்த முதல் அத்திவாரத்தை நான் 2010 ஆண்டில் தொடங்கி சிறுக சிறுக சின்னனாக வந்து குடும்பங்கள் அங்கே நோர்வை மண்ணிலே 15,000 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டு போல் நிறைய மக்கள் இல்லை, ஆனால் பேர் ஆதரவு இல்லை. ஏதோ சினிமா விழா நடத்துகிறான்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே நான் வந்து விதைச்சிருக்கிறேன். இந்த விழா வந்து எங்களுக்கான ஒரு தனித்துவமாக வரணும், தமிழர்களுடைய படைப்புகள் சிறப்பாக உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தமிழ்நாட்டு அரசு இந்த 25 விருதுகள் பெறுகின்ற கலைஞர்களை அந்த நாட்டில் நாங்கள் அழைச்சி அவங்களுக்கு விருது வழங்கணுடைய ஆசை. ஆனால் இங்கே இருக்கிற பெரியவர்கள் இந்த ஊடகம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த செய்தி எடுத்து செல்லும் என்று. அதாவது இங்கே விருது பெறுகின்ற கலைஞர்களுக்கு அங்கே அனுப்பி வைப்பது என்பது மிகப்பெரிய பொருட்செலவு. அதை நான் திறந்த மனதோடு சொல்லுகின்றேன். எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மண்ணிலே, அதாவது உலகத்தின் உச்சியிலே பூமி பந்திலே வந்து நாங்கள் மேலே இருக்கின்றோம். இங்கே எங்களுடைய நாடு பக்கத்தில் இலங்கையும் சரி இந்தியாவும் கீழே இருக்கின்றது. நான் சொன்னது போல மிகவும் குளிர் காலம் கூடிய நாடு. 6 மாசத்துக்கு மேல் நாங்கள் வீட்டுக்கு வழியிலேயே போயிடலாம், வீடு வேலை அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்தும் 100 ஆண்டுகளை தாண்டி இந்த விருது விழா எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய வழிகளையும் அனைத்து தமிழர்களுடைய அந்த சிறந்த இதையும் வந்து உலகத்துக்கு உலகத்தில் ஒஸ்காருக்கு நிகராக இந்த விழா என்று ஒரு நாள் மலரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை தொடர்ந்து வருகின்ற என் போன்றவர்கள் இதை தொடர்ந்து நகர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. அந்த விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அயோத்தி காசி முடிச்சுட்டு 6 மணி ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்கினேன். வசி கூப்பிட்டாரு, வராமல் இருக்க முடியல, அதனால் அப்படியே கிளம்பி இங்கே நேரம் இங்கே வந்துட்டேன். ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர், பிறகு எனது சிறந்த நண்பர். இந்த நார்வே விருது பார்த்தீங்கன்னா 2 வருடம் நான் வாங்கியிருக்கேன். சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன், தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது, அவார்டு கொடுக்குறவங்களை மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே. 2வது தடவை சிகரம் தொடு நான் 6வது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன். 3வது நார்வே அவார்டு வந்து தூங்கா நகரத்துக்கும், 6வது நார்வே அவார்டில் வந்து நான் சிகரம் தொடுக்கும் வந்து சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருந்தேன். அப்போது நாம் பார்த்த அந்த விழா, 3வது வருடம் பார்த்த விழாவை விட 6வது வருடம் பார்த்த விழா வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த 500-600 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வசீகரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்கே வர்றாங்க, வந்தாங்க. இப்போ 15வது ஆண்டு நடக்கப்போகுது. ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும், இங்கேருந்து அங்கே ஆளுக போகிறது, அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு ஆப்வியஸ்லி. அதனால தான் நான் அவர்கிட்ட 6வது 7வதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை, அதை தொட வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா எல்லா பேருக்குமே ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க, எல்லா பேரும் அங்கே வர முடியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகுன்னு அதை நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம்தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன், பண்ணுங்க தயவுசெய்து. ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும், தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு, அதை வந்து கர்வத்தோடு வந்து நம்ம வந்து மேலே எடுத்து செல்லணும், செல்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த வீரத்தின் மகன், இந்த படம் நான் முன்னாடியே நான் பார்த்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன், அதை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது.
அந்த நவம்பர் 26 என் தலைவனுக்கு பிறந்த நாளன்று மண்டியிடாத மானம், வீழாத வீரம், ஒரே தலைவர் பிரபாகரன் அப்படின்னு போடுவேன். போட்ட 2 மணி நேரத்தில் அதை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்ன வரையும் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும். ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பற்றிய ஒரு அருமையான பதிவு இந்த படம். ஒரு குழந்தைய எல்லோரும் சொல்லுவாங்க, தமிழ் படங்களே நம்ம பார்ப்போம், ஒரு குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கே வேலை பண்ணாட்டி அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ணுற மாதிரி நாங்களே படம் எடுப்போம். ஆனால் உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன், அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் ஒரு சின்ன கதையில் வந்து அதை வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னோட 3வது படைப்பாக 4வது படைப்பாக அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன். பட் அந்த விஷயத்தை விட இது ஒரு அது தீப்பொறி. இது தீயாகவே இந்த படம் வந்திருக்குதா நான் கருதுகிறேன். இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது. சென்சார் செஞ்சிட்டாங்களா? சென்சார் செஞ்சு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தை. யூஏ வாங்கியிருக்காங்க. சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம். எல்லாருமே அதை தடை பண்ணுவோம். பல பல இயக்கங்கள் வரும். எப்படி ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டால் உடனே தடை பண்ணுதோ அது மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும். ஏன்னா அப்போ தான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும். அதை சிறப்பாக மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்னு நம்புகிறேன். தயவுசெய்து 15வது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு தயவு செய்து செய்யுங்க. அப்போ தான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும். ஐ விஷ் த நார்வே 15th ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் அ லாட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ். நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே 15வது விழாவுக்கும் முழு கடவுள் அனுகிரகத்தோடு இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பூமித்ரா உயிர் பச்சை உலகத்துக்கும் கலை சார்ந்த இந்த மேடைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. நான் ஒரு பூச்செடிகளை வளர்த்து உலகம் முழுக்க இயற்கையை வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குற திட்டத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துருக்கேன். முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டவர்கள் நார்வே தமிழ் திரைப்பட ஃபெஸ்டிவல் டீமுக்கும் நிரோஜன் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ பொதுவாக பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் தான் நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 ரூபாய் விலையிலையும் 5 ரூபாய் விலையிலும் மரக்கன்றுகள் வழங்கி வந்துட்டுருக்கேன். ஸோ வாய்ப்புன்றதை சரியாக பயன்படுத்திக்கணும், நாளைய தலைமுறைக்கு கொடுத்துடணும். இந்த திரைப்படம் பார்த்து மெயினாக அதை சொல்லிடுறேன். இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நம்ம உணர்வுகளை தூண்டி விட்டு கண்கள் கலங்க விட்டுச்சு. அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக இயக்குநர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏறி நின்ற இடம் எனக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒருவேளை உணவுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி உன்னாலேயும் முடியும்னு மலேசியா வரைக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி வச்சு ஒரு 15 ஆண்டுகள் அங்கே சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்னை காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன். 1 ஏக்கரில் சிட்டிக்குள்ளேயே பிக்கஸ்ட் நர்சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். மண்ணுக்காகவும் இது இந்த எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கோம், ஒரு மூலிகை செடி கொடுத்துட்ருக்கோம் மரம் வளர்க்க முடியாதவங்களுக்கு. ஸோ இது மோட்டிவ் வர காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். உயிர் இருக்க வரைக்கும் ஏதோ நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும், செய்யணும், செய்ய வைக்கணுன்றது நோக்கம் எனக்கு. அதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையோடு வரும்போது 5 ரூபாய் விலையிலையும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு 1 ரூபாய் விலையும் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பள்ளிகள் கல்லூரியில் கொடுத்துட்ருக்கோம். சென்னை புழல் மத்திய சிறைச்சில் வருஷம் மரக்கன்றுகள் வழங்குவேன். இந்த கடந்த ஆண்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அங்கே கைதிகளையும் மரக்கன்றுகளை நட வைக்கிறதுக்கான ஒரு நர்சரி போட்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்த்துருக்கேன். ஸோ புவி வெப்பமலை பற்றி பேசுவோம், மலை புயலை பற்றி பேசுவோம், அந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துதில்லை மரக்கன்றுகள் வழங்குறதுக்கு. ஸோ இந்த மரக்கன்றை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மீடியா நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ
ஒரு மனிதன் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுக்கணும் அந்த பூமிக்கு. நம்மளை தாங்குற பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சா வா. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். ரொம்ப 25 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது, இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோ பஹல்னா நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான். அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. அந்த வகையில் 15ஆம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முதன் முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஒய் பாலா அவர்கள் வாங்குறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி, அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும். ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. அண்ணன் கௌரவண்ணே சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த விழா வந்து இது 15வது ஆண்டு. 14 ஆண்டுகளும் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள் எத்தனையோ பிஆர்ஓக்கள் வந்து உதவி செய்து தான் நாங்கள் வந்து இந்த 15வது ஆண்டை தொட்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் வந்து பிஆர்ஓ வெங்கட் அவர்கள் இதை நடத்துகிறாங்க. அடுத்த வருஷமும் அவரே நடத்துவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நடிகர் செய்யன் செய்வன் மேடைக்கு வருமாறு நான் நினைக்கிறேன். மேடையில் அமருமாறு அழைக்கிறேன். ஒளிப்பதிவாளர் ஆர் செல்வம் அவர்களை அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க ஜாம்பவர்களுக்கெல்லாம் இன்னொரு வணக்கம். நான் அதிகமாக பேச மாட்டேன். நிறைய வேலைகள் வந்து எனக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு பேச்சு வராது. ஒன்று, ரெண்டாவது, என்ன இங்கே அழைச்சது வந்து என்னுடைய நண்பர் வந்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் அதில் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன், என்னை கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அவரே ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி திடீர்னு கூப்பிட்டாரு. ரெண்டாவது, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து சண்டையாக கிடையாது. எந்த ராத்திரியாக இருந்தாலும் நண்பர்கள் சினிமா சம்மந்தப்பட்ட எது கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக ஓடிடுவேன். அதே மாதிரி அவர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன், இந்த மாதிரி பிரசாத்தில் இருக்கேன்னா. சரி, வந்தேன். வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சந்தோஷமான விஷயம். சரி, அப்போ நான் பார்த்துட்டு போகிறேன்னு வந்த ஆள் நான். இங்கே உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய பாராட்டு மிஸ்டர் வசீகரன் சாருக்கு சொல்லணும். என் சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் யாருன்றது ஓரளவு தெரியும். வெளியில் உலகத்தில் வந்து நிஜமாக நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி அவார்டு வந்து வசீகரன் சார் வந்து சொன்னாங்க, நார்வேல பண்ணியிருக்கோம், இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு நிறைய செலவெல்லாம் சொன்னாங்க. உண்மை, அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் இந்த விழாவை கண்டிப்பாக சென்னையில் பிரம்மாண்டமாக பண்ணுங்க. மிஸ்டர் வெங்கட் இருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது அவரை. வாங்க மிஸ்டர் வெங்கட் சாரை நான் இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. அவர் ஆள் வந்து சாதாரணமாக யோசிக்க முடியாது. எல்லாரையுமே கவர் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு பிஆர்ஓ இந்த அமைப்புக்கு கிடைச்சது வந்து நான் சந்தோஷப்படுறேன். மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். வணக்கம். இயக்குனர் விக்னேஷ் ராஜா மற்றும் ஆல்பர்ட் பிரகாஷ் அவர்கள் சிறந்த திரைக்கதைக்கான தமிழர் விருது பெற்றவர்கள். போர்த்தொழில் திரைப்படத்திற்காக அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்தது மூத்த பிஆர் அவர்கள் பெரு துளசி பழனிவேல் அவர்களை பேச அழைக்கிறேன்.
மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் யூடியூப் சேனல் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கோம் அத்துணை பேருக்கும் உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வசீகரன் பெரிய விஷயம், 15 வருஷமாக ஒரு விழாவை நடத்தி, ஒரு அமைப்பு உருவாக்கி, அதுக்கு விழா நடத்தி, சிறந்த தமிழ் படங்களுக்கு மட்டும், தமிழ் கலைஞர்களுக்கு மட்டுமே நான் விருது கொடுப்பேன்னு உறுதியோடு செயல்பட்டுருக்காரு. உண்மையிலே அதுக்காக நம்ம அவரை பாராட்டணும். நமக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னாலே ஹாலிவுட் படம், அந்த படம், இந்த படம், ஆஸ்கார் ஃபிலிம், அது இதுன்னு நம்ம ஆளுங்களே அப்படி தான் பேசுவாங்க. தமிழ் படம், தமிழ் உணர்வு, தமிழ் இது அப்படின்றது வரவே வராது. அதுக்காக பாடுபடுறதுக்கோ, அதுக்கு அமைப்போ, அதுக்கான விருது தரதுக்கோ இங்கே ஆளே கிடையாது. உண்மையிலேயே அதுக்காக நாங்கள் வசீகரன் அவர்களை உண்மையிலே பாராட்டுறோம். அதுவும் ஒரு சிறந்த படத்துக்கு, சரியான ஒரு விஷயத்துக்கு, ரொம்ப மனசே கணக்குது அந்த படம் பார்த்தது. அப்படி ஒரு படத்தையும் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்க விருது அத்தனையுமே சிறந்த விருது தான், கரெக்டாக தான் தேர்வு பண்ணியிருக்கீங்க. எல்லா படமும் நல்ல படம், சிறந்த கலைஞர்கள் தான் நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் தேர்வுலாம் கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த அமைப்பு, நீங்கள் எல்லாமே சரியான வழியில் தான் போகிறீங்கன்றது புரியுது. உண்மையிலேயே வாழ்த்துறோம், இது தொடரட்டும். இப்போ டைரக்டர் கௌரவ் சார் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடத்துங்க, இங்கே நடத்துனீங்கன்னா நம்ம கலைஞர்கள் எல்லாருமே பங்கு பெறுவாங்க, உங்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து வரதை விட இங்கே வச்சிங்கன்னா உண்மையிலேயே இன்னும் ரீச் ஆகும், பெருசாக வரும். உங்களுக்கு பாராட்டுகள், தொடர்ந்து நடத்துங்க. அந்த அமைப்பு நிச்சயமாக வெற்றி பெறணும். அதேமாதிரி அந்த படம் உண்மையில் ரொம்ப சிறப்பாக, அந்த குழுவுக்கு பாராட்டு, அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய வச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை தந்த அந்த குழுவினருக்கும் எங்கள் பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். இருந்து இருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் அவர்களை, அந்த அன்பு இனிமேல் யார் கொடுப்பாங்க? அவ்வளோ பெரிய இன்னமும் அதே அன்பு. அவ்வளோ சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரில. அடுத்து சேகர் சார், மேடையில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன். ஒரு ஆள் ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன், மலேசியாவில் இருந்தே நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா, என்னவா எடுத்து போன்னு தெரில. நான் நார்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேன்னொன்னு வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. ஒரு மாதிரி சாரி, பயங்கரமாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்புலாம் தட தடன் ஆகிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போது, கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் அப்போ எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபுளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு நேஷ்னல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th, 17th, 18th எல்லாம் இப்போது நம்ம போர்த்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம். நம்மளும் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை, அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க, ரெண்டு பேரும் ஏழை பசங்க, பாவம், எப்படி வருவானுங்க? இல்லை, உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன்.
ஸோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாதம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போது மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்டில் நிற்கும்போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில, நாங்களும் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்லிட்டீங்க, நாங்கள் ஆஸ்காருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான், ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளேயே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்கள் விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக இந்த மேடை வந்து பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசலை, ஆத்திகம் பேசலை, இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மாக்கிட்ட அழுதுவேன் இவனு தோத்ததே கிடையாது சார். நீங்கள் அழுதது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது செய்கிறேனே எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் அழுதிங்கல்ல, அது ஒன்று கிடைக்கும் சார் நான் நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பிரசன் மீடியா எல்லாருக்கும் வந்து ரொம்ப வணக்கம். அதுக்கப்புறம் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாத்தே சேக்காக 2023 புதுமுக நடிகர்களுக்கான அவார்டு கிடச்சதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வசீகரன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நார்வே அந்த குழுக்கும் வந்து ரொம்ப நன்றி யாத்தை செய்காக இந்த அவார்டு வாங்கிறது. கண்டிப்பாக வந்து அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது நான் முதல்ல என் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, அதுவும் வந்து பெஸ்ட் டெபியூ நியூ கமர் அவார்டுன்னும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு 3 வருஷம் யாத்திசைக்காக போட்ட உழைப்பு அதுக்கு கிடச்ச வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக எங்கள் டீமும் நாங்களும் வந்து அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து யாத்திசைக்கு வந்து ஒரு 3 அவார்டு வந்து கிடச்சிருக்கு. பெஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து ஸ்டண்ட்டுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பிரிவில் வந்து அந்த அவார்டு வந்து வாங்குறதுல வந்து எங்கள் டீமாகவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். முருகேசன், மலேசியாலேருந்து வந்திருக்கேன். முதல்ல வந்து இந்த வீரத்தின் மகன் இந்த படத்தை பற்றி பேசணுன்னு ஒரு எண்ணங்கள். இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா, என் நாட்டில் மலேசியாவில் சில பேர் சோஷியல் மீடியா என்ன ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், என்னை பிடிச்சி பிடிச்சி சும்மா உள்ளுக்கு போட்டுருவாங்க, இல்லை என் ஃபோன்லாம் பிடுங்கிடுவாங்க. ஏன்னா தமிழ் தாய்க்காக தமிழுக்காக ரொம்ப போராடுவேன். எங்கள் நாட்டில் வந்து ஒரு யாராவது ஒரு தலைவரை பேசிட்டா மான நஷ்டம் இருக்காக நம்மளோட ஃபோனை வந்து எடுத்துருவாங்க. ஸ்டேஷனில் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த கேஸ் முடிஞ்சோடு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த 1 வருஷத்தில் 19 ஃபோனை பறி கொடுத்துருக்கேன். இந்த சின்ன சின்ன சும்மா பிடிச்சி போகிறலாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதை ஏன் இந்த வீரத்தின் மகன் கதையில் இப்படி சொல்ல வரேன்னா, என்கிட்ட வந்து எல்லாம் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ தைரியமாக போடுறாரா, எப்படி இவ்வளோ தைரியமாக போடுறாருன்னு. நான் இதுவரெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறதே இதுவரெல்லாம் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த பதில் என் மனசில் ஒண்டி தான் இருக்குது. இன்றைக்கி தான் சொல்ல எங்கள் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் தலைவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவன்டா, இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபி, அதான் என்னோடய பதில். ஆனால் இதுவரெல்லாம் அங்கே மலேசியாவில் சொன்னதில்லை. ஸோ வீரத்தின் மகன் இது வந்து நல்ல ஒரு ஃபீலிங்ஸை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் வெற்றி பெற வாய்ப்புகள், மற்றும் அடுத்த சப்ஜெக்ட் இங்கே பேசுகிறது வந்து நம்ம நார்வேயோட விஷயம். அது வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. நான் 1 வருஷம் போனேன். உபசரிப்போம் அன்பால் நம்மளை கவனிக்கிற விதம் அங்கே சொல்லிக்கே வரத்தில்லை. வசீகரன் சார் அவ்வளோ நல்லா எல்லாரையும் அங்கே வந்தவங்களை அவ்வளோ உபசரித்து அனுப்புவாங்க. ஸோ மறுபடியும் தமிழ்நாட்டில் அதை செய்கிறதுக்கெலாம் இப்போ ஒரு பல முயற்சிகள், இது எல்லாம் நல்லா வெற்றி பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வசீகரன் சார், தேங்க்யூ வெரி மச் சார். அதாவது இங்கே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுக்கறது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு படத்துடைய ஆணிவேர எழுத்து தான். அதை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு லோன் பேட்டில்
வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ போஸ் வெங்கட் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி இந்த ரெகக்னிஷனுக்கு, அண்ட் எல்லா அவார்ட் வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதான் அயோத்தி ரிலீஸ் ஆகி இந்த மார்ச் 3 ஒரு வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக 50-60 அவார்டு வாங்கியிருப்பேன் இது வரைக்கும். ஸோ அதோட நீச்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது, ப்ளஸ் வந்து பிரீத்தி அஸ்ராணி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது, 2 விருது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. வசீகரன் சாருக்கும் இந்த விழா அனுப்பினருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எழுத்துக்கு விருது கொடுக்குறங்கிறது, அதான் விக்கி சொன்ன மாதிரி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு முதல் நன்றி வசீகரன் சார், ஆல் தி பெஸ்ட். இந்த விழா மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக கலைப்பொழி, மூத்த இயக்குனர் நம்முடைய பி சி கோகநாதன் ஐயா அவர்களை நான் வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியலை, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, எனக்கு வயசாகிடுச்சுக்கிறது தெரியுது. அங்கே இருக்கிற 2 ஸ்க்ரீன் பிளே அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அயோத்தி டைரக்ட் பண்ண டைரக்டர் படம் நல்லா இருந்துச்சு. இந்த இளைஞர்களையெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 300 படம் முடிச்சிருக்கேன், இன்னும் படம் எடுத்துட்டுருக்கேன், ஆனால் இவங்களை நான் பார்த்ததில்லை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட மேடைகள் நிச்சயமாக நமக்கு தேவை, அதிகமாக வேணும். ஏன்னா பல இளைஞர்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அற்புதமான படம் அந்த படம், போர்த்தொழில், நல்ல படம். நான் அதிகமாக சொல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இந்த பையனோட கதை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணீர் வந்திருக்கலாம், எனக்கு கண்ணீர் வர்றதுக்கு காரணம் இருக்கு. பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பா பொங்குடு தீவு, என் சித்தியோட சித்தப்பா தான் ஏரம்பு மாஸ்டர். ஏரம்பு மாஸ்டருக்கு இந்த குழந்தை என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு காயத்தை கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம் என்னோட இதயத்துக்கு. ஆனால் அந்த கடைசி சீனில் பேசப்படுற வசனங்கள், அந்த வசனக்கத்தாவை நான் தேடுறேன், இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீபாரதி தானே, கரெக்டா? ஓ, அந்த வசனத்தில் எவ்வளவு ஆழம் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பையன் சொல்கிற ஒவ்வொரு வரியும் நாளைய உலகத்துக்கு தேவையானதே. எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். நான் படிக்க போகிறேன். இந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு சொன்னான். இந்த போர் ஏன் வந்ததுங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். 25 தந்தை செல்வா ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியினுடைய எதிர்கட்சியை அமர்ந்து பல போராட்டங்களை காந்தி வழியில், அஹிம்சை வழியில் செய்து இறுதியாக வட்டுக்கோட்டை மகாநாடு போடுறாரு. அந்த மகாநாட்டில் அவர் போட்ட 4 தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் தீர்மானம், தமிழர் பகுதிக்கு தன்னாட்சி வேண்டும். 2 தீர்மானம், சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும். 3 தீர்மானம், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை வேண்டும். 4 தீர்மானம், தமிழர் பிரதேசங்களில் பிறரை
கட்டாயமாக குடி அமர்த்தக்கூடாது. அதாவது குடி அமர்த்துவதை தடுக்க வேண்டும். இந்த நாலு எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு, 25 வருஷமாக அரசியல் நடத்தின நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமாக மானத்தோட வாழணும்னா அதற்கு ஒரே வழி தமிழ் ஈழம்தான் என்று தந்தை செல்வா சொன்னார். 25 வருஷம் தோத்த பின்னாடி, காந்திய வழியில் வெற்றியடைய முடியாத பின்னாடி அவர் சொன்னார், அதற்கு பின் கண்டிப்பாக இதை தவிர வேற வழி இல்லை என்ற காரணத்தினால்தான் அங்கே போர் தொடங்கியது. மானத்தை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற, உரிமைகளை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு போர் தான் அந்த போர். ஆனால் அதில் ஒரு கதாபாத்திரம் சொல்லுவது போல, ஒரு 20-25 வருட காலம் தமிழன் சுதந்திரமாக வாழ்ந்தான் ஒரே ஒரு தலைவனை நம்பி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 100க்கு 100 சரியா என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பல விஷயங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையன் சிறைக்குள் போகும்போது யாருடைய மகன் என்று யாருக்குமே தெரியாது. யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன், அதுதான் உண்மை. எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று சேகரனுக்கு தெரியும், மற்றும் இங்கிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையை பேசியிருப்பார். அப்போது எனக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதை அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த பையனுடைய கதாபாத்திரத்தை செதுக்கியவர்களை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். எம்ஜிஆர்ல இருந்து இப்போ வரைக்கும் படம் எழுதியாச்சு, நானும் தான் எழுதுறேன். ஆனால் ஃபீல் 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 உணர்ச்சியை தொடுற மாதிரி சில விஷயங்களை, உண்மைகளை சொல்கிறதுங்கிறது சரியான கஷ்டம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அது உணர்ச்சி இருந்துச்சு, வசனங்கள் சிறப்பாக இருந்துச்சு, அந்த காட்சி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு. ஐயோ, இது யாருடைய பிள்ளைன்னு நாம் நினைக்கிற மாதிரி அந்த உணர்வை கொண்டாங்க. தடுமாறும்போது சில இடங்கள் கஷ்டமாக இருக்கு. அது இன்னொரு விதமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ்ஜேவி செல்வநாயகம், அவருடைய முழு பேர் யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா? சாமியல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம். அவர் மதத்தால் கிறித்தவர். ஆனால் 25 ஆண்டுகளாக அதிகமாக இந்து மதத்தை கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழின தலைவராக இருந்தவர். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டியன் ஹிந்துஸ் அதிகமாக இருக்கின்ற ரெண்டு பிரதேசங்களில் ஒரு கட்சியின் தலைவராக 25 ஆண்டுகள் இருக்க முடியுமானால் அங்கே அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்று தானே இருந்திருக்க வேண்டும். இப்போது என்ன நடக்கிறது நான் சொல்லக்கூடாது, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே தான் முதல் குடியுரிமை சட்டம் வந்தது. எதற்காக வந்தது தெரியுமா? மலையகத்து தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர்கள் வேலைக்காக அங்கே போய் கூடியிருப்பவர்கள். இங்கே படத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து இங்கே வந்தவர்கள் என்று. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பூர்வீக குடிமக்கள். வந்தவன் சொல்கின்றான், நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று. நீ எங்கிருந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும், ஒடிசா. விஜயன் குவேனி 900 இயர்ஸ் 1000 இயர்ஸுக்கு முன்னாக நீங்கள் கப்பலிலே விரட்டப்பட்டவர்கள், அங்கே போய் கரை ஒதுங்கினீர்கள், அந்த நாட்டை பிடித்துக் கொண்டீர்கள். அந்த நாட்டினுடைய உண்மையான குடியுரிமை பெற்ற மக்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தள்ளிவிட்டீர்கள். நீங்கள் இனப்பெருக்கம் செய்து கொண்டீர்கள், அதனால் ஆடுகிறீர்கள்.
அந்த ஆட்டத்தை அடக்கி வைத்தவன் தான் ஒரு தலைவன். அவனுடைய பிள்ளையின் கதையைத்தான் காட்ட முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று முதலிலே தெரியாது. அதை காட்டி கொடுத்தவனும் ஒரு எட்டப்பன் தான், நம்மவன் தான், அங்கே இருந்த ஜெயிலில் இருந்தவன் தான். அதனால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற கதைகள் உண்மையாக சொல்லுகிறேன். ஒரு 1000 சினிமாக்கள் எடுக்க முடியும். சிங்கள வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள். ஒரு போர் வீரனை தேடிக்கொண்டு, ஒரு போராளியை தேடிக்கொண்டு, அவன் அங்கே இல்லை. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? தாயையும் தந்தையையும் பிடித்து கட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய மகளையும் மகனையும் சகோதரனையும் சகோதரியையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்கள் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினார்கள். எதற்காக? அந்த போராளியை பிடிப்பதற்காக. நான் இங்கே அதெல்லாம் சொல்ல வரவில்லை. நான் இந்த படம் நன்றாக இருக்கிறது, நான் ரசித்து பார்த்தேன், உண்மையோ இல்லையோ அதில் ஃபீல் இருக்கிறது. அடுத்தது பாராட்டு விழாக்கள், விருதுகள் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நார்வே நாட்டில். அதற்கு எத்தனை விதமான விளக்கங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் ஒற்றை மனிதனாக ஒரு காரியத்தை தூக்கி சுமப்பது எவ்வளவு கடினம் என்பது பல இடங்களிலே, பல சங்கங்களிலே, பல விழாக்களிலே நடத்தி காட்டியவன் என்பதனால் சொல்கிறேன். அது சரியான கஷ்டமான விவகாரம். நீங்கள் தனியாக அதை எதற்காக எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. தியேட்டரே இல்லாத ஒரு தீவிலே பிறந்தவன் நான், பொங்குடு தீவு. இன்றும் அந்த தியேட்டரில், அந்த ஊரிலே தியேட்டர் இல்லை. ஆனால் இந்தியாவிலே 9 மொழிகளிலே 300 படங்களை நான் முடித்துவிட்டு நிற்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்னுள் இருந்த வேட்கை, அந்த கலை மீது இருந்த ஒரு வெறி, பற்று. பற்று வேறு, பிடிவாதம் வேறு, ஆனால் எனக்கு இருந்தது பற்று. அதனால் ஜெயிக்க முடிந்தது. ஆகவே தம்பி, நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். நான் படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன். இப்போ ஒன்றும் பேச விரும்பல, பேச முடியாது, சாரி. தேங்க்யூ. மூச்சிலும் நீக்கமாக நிறந்திருக்கின்ற என் தாயே தமிழையின் திருவடி வணக்கம். இங்கு இந்த நார்வே நாட்டு பரிசளிப்பு விழா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த படம் மார்க்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது இது எவ்வளவு பெரிய விழா, அவ்வளவு அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த விழாவினை எடுத்திருக்கிறார் என்பது எனக்கு இங்கு வந்த பிறகுதான் புரிகிறது. இங்கே அவர் கொடுத்த பரிசுகள் எல்லாம் ஒரு அற்புதமான பரிசு. சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக எத்தனையோ டிவிகளிலே, எத்தனையோ பத்திரிகைகளிலே பரிசுகள் வழங்குவார்கள். யாருக்கு வழங்குவார்கள்? ரேட்டிங் ஏறுவதற்காக பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவார்கள். சிறந்த நடிகர், சிறந்த படம், அது இது என்று கொடுத்து விடுவார்கள். நான் விநியோக சங்க தலைவனாக இருக்கும் பொழுது எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். இந்த அயோத்தி திரைப்படம் அந்த வருடத்தினல்ல இதுவரை உள்ள ஒரு அற்புதமான திரைப்படம். ஆனால் அதற்குரிய வசூலதை பெற்றதா? இல்லை, அதற்குரிய வசூலை பெறவில்லை. வெற்றி மகடமாகி இருக்கலாம், ஆனால் அந்த படத்தை சரியான முறையில் தியேட்டருக்காரர்கள் திரையிடப்படவில்லை. தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது. நானே ஒரு தியேட்டரகத்தில் கேட்டேன், ஏன்பா அந்த படத்தை வந்து ரெண்டே சொல்லி எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டுறீங்கன்னு சொல்லி. இங்கே மாற்றி அங்கே போடுறாங்க, அங்கே மாற்றி இங்கே போடுறாங்க. அது பெரும் வெற்றியை பெற்றிருக்க வேண்டும். அதே போல் போர்த்தொழில், அது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த படத்திற்கு. ஆனால் இன்று திரையிடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரும் நடிகர் நடித்த படத்தை விட அந்த படம் அந்த கலெக்ஷன் ஜாஸ்தி. அதனால் அந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் கொடுத்தது மிக சாரம் சிறந்தது. அதே போல தான் நீங்கள் ஒரு சிறந்த பட தயாரிப்பாளன் கொடுத்தீங்களே, ஆபாவான எவ்வளவு சிறந்த பரிசு நீங்கள் அவர் கொடுத்துருக்கிறீங்க. எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவர் இல்லை. எத்தனை பேர்களை தன் தோள்களை தூக்கி நிமித்து சிகரத்தில் ஏற வைத்தவர், வெற்றி கொடிகளை பறக்க வைத்தவர். ஆனால் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது.
எங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு. ஆனால் அவரை தேடி பிடிச்சி நீங்க அந்த பரிசு கொடுத்துருக்க. என் நண்பன் நண்பன் பிலிமினிஸ்டும் இன்ஸ்டியூட் படித்தவர்களை மேடையேற்றியவர், சிகரத்திற்கு கொண்டு சென்றவர். அவரால் எத்தனையோ நடிகர்கள் இயக்குனர்கள் இன்று சிறப்புற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சிறப்புற வாழவில்லை. இதுதான் போராளிகளுக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை. போராளிகள் நிலை இப்படித்தான். அது போலதான் என் அன்பு தலைவன் பிரபாகரன் கிடைத்த நிலை. 1984 என்று நினைக்கிறேன், 84 தான். அப்பொழுதுதான் அங்கே பெரும் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது நானும் தானும் யார் என்ற படத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த கம்பெனியின் பெயர் கலைப்புலி. இதனால் வைத்தோம். பிரபாகரன் மேலே வைத்திருக்கின்ற பாசத்தினால், அன்பினால் விடுதலை புலி என்பதற்கு பிறகு கலைப்புலி என்று வைத்தோம். இன்றும் அந்த கலைப்புலியை நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். பிரபாகரன் இறந்து விட்டாரா இருக்கிறாரா என்பதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவர் எங்கள் நெஞ்சில் இருக்கிறார். நான் இறக்கும் வரை அவர் என் நெஞ்சில் இருப்பார். அவர் தான் எனக்கு தலைவர். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, ஒன்று மட்டும், நானாகட்டும் அண்ணன் குகநாதனாகட்டும், தமிழுக்கு இடையூறு செய்பவர்களை நாங்கள் என்று மதிப்பதில்லை. என் தாய் தமிழுக்கு யார் இடையூறு செய்யலாம் மதிப்பதில்லை. இந்த படத்தில் அவர் வரலாறு சொல்லியிருந்தார். அவர் சொல்லுங்க, எங்கதோ ஓடியாந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுகின்றன? எத்தனை ஆவணங்கள், எத்தனை தரவுகள், அதெல்லாம் மறைக்கப்படுகின்றன. சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று மார்ஷல் அழித்து கூறுகிறார். ஆனால் அதை மறைக்கப்பட்டு புராணங்களை கொண்டு வந்து கதைகளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் விழிப்புற இருக்க வேண்டும். யாரும் கடவுளை கும்பிட வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். கும்பிடுங்கள், உங்களுக்கு என்ன கும்பிட தேவையோ எந்த கடவுளை நீங்கள் கும்பிடுங்கள். ஆனால் வரலாறுகளை புரிந்து கொள்ளுங்கள். படிப்பு நமது இதயத்தோடு மட்டுமல்ல, நம்ம குழந்தை செல்வங்களுக்கு நீங்கள் படிப்பை கற்றுக் கொடுங்கள். புராணங்களை விட நமக்கு தேவையானது படிப்பு தான். அப்புறம் பெருந்தோசை சொல்லும்போது சொன்னார், நம்ம தமிழர்கள் எல்லாம் கரெக்ட் தான், தமிழர்களாக பார்த்து நல்லா பரிசு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு சிறப்பான பரிசை கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த விடுதலை புலி பிரபாகரன் பேரை சொல்லுகின்ற தயங்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர் பையனுக்கு பிரபாகரன் அவர் பேர் வச்சார். அவர் என்ன தமிழனா, அவரையும் தெலுங்கன்னெலாம் சொன்னாங்க. இந்த தெலுங்க, கன்னடத்துக்காரன், மலையாளி எல்லாம் ஒரே இனம்தான். நீங்கள் இந்த லாங்குவேஜுகளை பிரித்து பாருங்கள். கன்னடத்தை பிரிங்க, தமிழ் வார்த்தை தான், சமஸ்கிருதம் கலந்துருக்கும். மலையாளத்தில் எடுங்க, ரெண்டு வார்த்தை எடுங்க, சமஸ்கிருதம் இருக்கும், தமிழ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மலையாளம் என்பது செந்தமிழ், நம்ம கொடுந்தமிழ் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் தெலுங்கு, தமிழும் சமஸ்கிருதம் கலந்துருக்கும். மரபு விடுகிறது, பேச்சில் வந்து மரபுகள் இருக்கின்றன. அதுபோல் எல்லாரும் ஓரிடம்தான். ஆனால் தமிழனை நாம் ஒவ்வொருத்தரும் தாய்மொழி நேசிக்கணும். தாய்மொழியை விட்டுறக்கூடாது. அந்த தாய்மொழிக்கு எங்கே இடர் வருகிறதோ அங்கெல்லாம் நிற்கணும். அதான் வசீகரன் அங்கே நார்வேயில் இருந்தாலும் தமிழனை, தமிழை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப சிறப்பான அற்புதமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க. நான் சும்மா சொல்ல, விளையாட்டு சொல்லலை, நிறைவான ஆளுங்களை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கிற ஆள்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நிறைவாக இருக்கிறாங்க. அதே போல தான் இப்போ எடுத்திருக்கிற படம் எடுத்திருக்கிறது யார்? இந்த படத்தை கூப்பிடத்தான் வெங்கட் கூப்பிட்டார் எங்களுக்கு. இந்த வீரத்து மகன் இல்லையா, வீரத்தின் மகன். இதை யாரு? தமிழநாடு தான், தமிழநாடு தான். ஒரு மலையாளி எடுத்திருக்காரு, மலையாளி தான் இயக்குனரா? எவ்வளோ பெரிய சிறப்பு அது. உண்மையிலே இந்த படம் அற்புதமான படம். நாங்கள் எத்தனையோ படம் எடுத்திருக்கிறோம், எவ்வளோ பிரபாகரன் நேசிச்சிருக்கிறோம். அண்ணன் தான் மொத மொத ஈழத்தில் பிரச்சனை வரும்போது மனித சங்கிலி ஏற்பாடு பண்ணார். யாருக்கான மனித சங்கிலி? அப்போ நான் விநியோக சங்கத்தில் தலைவனாக இருக்கிறேன். 400 பேருக்கு ஒரே ட்ரெஸ்ஸு, கருப்பில் பேண்ட்டும் கருப்பு, சட்டையும் கருப்பு போட்டு, தொப்புள் கொடிகள் உறவுகளை என்று விட்டு கொடுக்க மாட்டோம்னு உன்னை மனித சங்கிலி நின்னோம். அப்படி ஒரு காலங்கள் இருந்தன.
இன்றும் எங்கள் இதயத்திலே பிரபாகரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை, எங்கள் கையில் கரையும் இல்லை. என்றுமே எனது தலைவன் பிரபாகரன் தான். இன்று இந்த ஆட்சி புரிகின்ற யாராயிருந்தாலும் நான் தமிழுக்கு இடம் கொடுக்கிற ஆள்களை, என் தமிழுக்கு இடருகிற ஆட்களை, தமிழ் இனத்தை, தமிழ் வரலாறை மறைக்கின்ற ஆளுகளுக்கு நான் எந்த காலம் சொல்ல போற இன்னும் ஒரு சிலர் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு இயக்கத்தில் இருப்பவர்களோடு நான் பேசுவதே இல்லை, தவிர்த்து விடுவேன். சரிப்பா வரப்பா அப்படி போயிடும். அப்படி ஒரு இயக்கத்தில் இருந்தா அந்த நினைவோடு இருங்கள். அதே போலதான் இன்று இருக்கின்ற வசீகரனுக்கு நாம் அனைவரும் மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கான நேரம். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் முக்கியமானவர்களாக நான் கருதுகிறேன். இங்கு நான் பேச வேண்டியதை நார்வே திரைப்பட விழா சம்பந்தமாக என் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். வீரமகனை பற்றி அண்ணன் வி.சி. கோநாதன் என் தந்தைக்கு நிகரானவர், அவர் பேசிவிட்டார். இதுக்கு மேலே நன்றி சொல்லணும். நார்வேயிலிருந்து இங்கே வந்து நான் கண்ணூடாக பார்த்த நாலு நாளும் தூங்காமல் இதுக்காக பணியாற்றிய வசீகரன் அண்ணாக்கு என் திரைத்துறை சார்ந்து கோடான கோடி நன்றிகள். ரெண்டாவது, இந்த ஊடக நண்பர்களுக்கும் தனித்தனியாக சொல்லாமல் நம்மளால் முடிஞ்சதை எழுதி இந்த திரைப்பட விழாவை வசீகரண்ணா சொல்லியிருக்கிறாரு 100 அது 150, 200 கொண்டாடலாமே தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அடுத்து நான் 7வது திரைப்பட விழாவில் நான் கூட்டாளி திரைப்படத்துக்காக வாங்கினேன். நான் ஒரு ஈழத்து திரைப்படத்தை இயக்கினேன். ஒரு தனிநாடு கிடைச்சா அந்த மண்ணும் மக்களும் எப்படி இருப்பார்கள் என்று ரத்தம் தசை இதெல்லாம் இல்லாமல் அப்துல் கலாம் வழியில் நான் என் கதையை சொல்லி அதற்கு பிறகு திரைப்பயணங்கள் தொடர்ந்து இப்போது ஒரு மலையாள தேசத்தில் இயக்கிய படம் எங்கள் பார்வைக்கு வந்தது. வசியண்ணா அந்த படத்தை திரையிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னென்னா இந்த படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வரமாட்டார்கள், திரையரங்குகள் கிடைக்காது, இதில் பிரச்சனை மட்டுமே தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் மிஞ்சும், நம்மளை ஒரு டைப்பாக பார்ப்பாங்க வெளியில். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மொழியில் இருக்குது. இப்போ ஈழத்தமிழ் எடுத்துகிட்டால் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதிகமாக இருப்பதனால் அது கொஞ்சம் புரியாது என்பதால் இந்த படத்தை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் நண்பர்களே தயவுசெய்து கொண்டாடுங்கள். மொழி தெரியவில்லை, வேறு ஏதோ சாட்டுப்போக்கு காரணங்களை சொல்லி நிராகரிக்காதீர்கள். போட்ட காசை அவர்கள் எடுக்கட்டும், எடுத்தால் தான் மேற்கொண்டு நல்ல இந்த செடிகள் மாதிரி அவர்களும் வளருவார்கள், உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரிய வரும் என்று சொல்லி. ஏன்னா பெரிய பெரிய படங்களெல்லாம் நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் ஊகோண்டெல்லாம் கொண்டாடுறீர்கள். ஒருத்தர் பணியிலிருந்து அரசியலுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் போகலன்னுலாம் சொல்கிறீங்க. இப்போ இது ஏன் நாங்கள் இதையும் கொண்டாடக்கூடாது? அந்த நண்பர் இதில் என்னென்னா இப்போது அவர் அன்புமணின்றவர் பேசாமல் தவிர்க்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கும், அவர் எவ்வளவு இரவுகள் தூங்காமல் இருப்பார் என்றதெல்லாம் ஒரு படைப்பாளியாக சக படைப்பாளியாக எங்களுக்கு புரியுது. எங்களுக்கும் ஆடல் பாடல்கள் ஒரு படங்களை எடுப்பதற்கு சிரமம் இல்லை, அதை இனி வரும் காலங்களில் எடுத்து நம்மளும் அந்த இருக்கு உள்ளதாக நம்ம காட்டிக்க முடியலை வெளியில். அதனால் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வசீகரண்ணா போன்றவர்கள் எங்களை ஊக்குவிப்பதாக நான் கருதுகிறேன். என் அழைப்பை கேட்டு போஸ் வெங்கடண்ணா சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆக்களும் தெரியும், அவர் ஒரு அரை மணி நேரம் மிக வேலைப்பாடு காரணமாக இருந்தார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இவர்கள் வரவணம் உண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேர் போதும், அது போஸ் வெங்கடண்ணா ஐயா வி.சி. கோநாதன். இதோட இது ஒரு 100 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கும் போல நான் கருதுகிறேன். எல்லா நண்பர்களுக்கும் நேரம் கருதி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன், நன்றி. சிறப்பு தந்த மேடையில் வீட்டிற்கும் அனைத்து மூத்தவர்களுக்கும் இவ்வளோ நேரம் அமைதி காத்து என்ன திரைப்பு நல்கிய புகைப்பட கலைஞர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு நிமிடம் வந்து, அதாவது ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் உதயண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் இல்லை என்று சொன்னிச்சுன்னா இந்த திரைப்பட விழா இவ்வளவு உலகம் முழுக்க போயிருக்காது. அதை அந்த அடிப்படையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்தவங்க அனைவருக்குமே இதயபூர்வமான நன்றி.